ஹலோ ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கருஞ்சீரகத்துடைய நன்மைகள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கருஞ்சீரகம் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணோம். அதில் வந்து நிறைய பேர்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அது மக்களுடைய பெரிய சந்தேகமாக இருக்குது. அந்த கருஞ்சீரகத்தை எப்படி சாப்பிடணுங்கிற சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த விஷயமா இப்போ பதில் சொல்கிறதுக்காண்டியாக இப்போ இருக்கிறோம். அவங்க யார் யார் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஒன்ஸ் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கருஞ்சீரகத்தை எப்படி கையாளலாம், நம்ம எப்படி மருத்துவமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இது கொஞ்சம் பாருங்க. சொல்லுங்கள் சார். முதல்ல தாமோதரன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க, எப்பொழுது கருஞ்சீரகம் சாப்பிடலாம், இரவில் தூங்கும் முன்னர் சாப்பிடலாமா, சுடும் வெந்நீரில் சாப்பிடலாமா அல்லது குளிர்ந்த நீரில் சாப்பிடலாமா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். ஐயா, தாமோதரன் சார் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு பாடியில அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுக்கு தகுந்தாக்குல பெரியவங்க வந்து சாப்பிட வச்சிருக்காங்க நம்மளை. அதாவது வந்து இப்போ சுகர் காரங்க எப்படி சாப்பிடணும், ப்ரெஷர் காரங்க எப்படி சாப்பிடணும், அது அல்சர் காரங்க எப்படி சாப்பிடணும், கொலஸ்ட்ரால் உள்ளவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வரம்புறைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு வகையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, அதுதான் முக்கியம் அதில். அதனால தான் அந்த சின்ன சிறிய குழப்பங்கள்லாம் நமக்கு வரக்கூடியது. பொதுவாக நம்ம சாப்பிட்றது வந்து தேனில் சாப்பிட்றது. ரெண்டாவது வந்து பொதுவான சாப்பாட்டில் சாப்பிட்ற முறைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனில் சாப்பிடலாம், வெறும் தண்ணியில் கரிஞ்சீரக பொடியை கலந்து சாப்பிடலாம். அது ரெண்டாவது முறை. மூணாவது முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்நீரில் ஒரு அரை ஸ்பூன், அந்த நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். இது வந்து காமனாக எல்லோரும் இந்த மூணு முறையில் எந்த முறையினாலும் நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அதை தவிர நோய்க்குன்னு சில முறைகள் கொடுத்துருப்பாங்க, இந்த நோய்க்கு இப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அது அந்தந்த நோய்க்கு தகுந்தாக்கில் நம்ம அதை எடுத்துக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அதனால் பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடியது வந்து நீங்கள் சாதாரணமாக தண்ணியில் சாப்பிடுங்க, கால் ஸ்பூன் எடுத்து வெந்நிலையோ தண்ணியிலையோ கலந்து சாப்பிடலாம், கொதிக்க வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லை தேயிலை கலந்து சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு உண்டான பதில். அமீர் கிங் அப்படிங்கிறவங்க வந்து இஸ்லாமிய மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பதிவு பண்ணியிருக்காங்க, அதை பார்ப்போம். கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உண்டு என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5688 ஹதீஸ். கருஞ்சீரகம் சமகாலத்தில் எல்லோரையும் மிரட்டும் வியாதியாக இருப்பது புற்றுநோய். அதிலும் உள்ளுறுப்புகளில் வரும் புற்றுநோயானது எவ்வித அறிகுறியையும் காட்டாமல் இரகசியமாய் வளர்ந்து மற்ற உறுப்புகளையும் முடக்கும் போதுதான் தெரிய வரும். ஆனால் அப்போது அதை குணப்படுத்த முடியாத அளவு நிலைமை கைமீறி போயிருக்கும். குறிப்பாக கணைய புற்றுநோய், அதாவது பான்க்ரியாடிக் கேன்சர், அத்தனை எளிதில் அறிகுறியும் தென்படாமல் வந்த பின் குணப்படுத்த மிகவும் கடினமான வியாதி. சர்க்கரை நோயுடன் கர்ப்ப காலங்களில் புகைக்கும் பழக்கம் கொண்ட பெண்களுக்கு பிற்காலத்தில் இந்த புற்றுநோய் வரும் வாய்ப்பு உண்டு. அதோடு நம்மில் பலர் புகைப்பழக்கத்தால் தாமே இந்த கணைய புற்றுநோயை வரவழைத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட மருத்துவத்திற்கு சவாலான கணைய புற்றுநோயை கட்டுப்படுத்த கருஞ்சீரகம் பெரும் பங்கு வகிக்கிறது. உடலுக்கு தேவையான பிராணசக்தி குறையும் போது உடலுக்குள் உறைந்திருக்கும் புற்றுநோய் கலங்கள் பல்கி பெருகி வளர்ச்சி அடைகின்றன. கருஞ்சீரகம் உடலுக்கு தேவையான பிராணசக்தி எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதுடன் இயற்கை நச்சு உயிரிய பெருக்க தடுப்பு பொருளாகவும், அதாவது நேச்சுரல் இன்டர்ஃபரான், எலும்பு மஜ்ஜை உற்பத்தி சீராக இயக்க வைக்கவும், கொலஸ்ட்ரால் அளவை சமன் செய்யவும் பேருதவி புரிகிறது. மேலும் இதில் உடலுக்கு தேவையான பலவித அமிலங்களான மிரிஸ்டிக் அமிலம், ஃபார்மிக் அமிலம், ஸ்டிரிக் அமிலம், ஒலியிக் அமிலம், லினோலியிக் அமிலம், ஒமேகா 6 ஃபேட்டி அமிலம், ஃபோலிக் அமிலம் போன்றவற்றை உள்ளடக்கியது. மற்றும் புரதம், கால்சியம், இரும்பு சத்து, காப்பர், ஜிங்க், பாஸ்பரஸ், விட்டமின்கள் B1, விட்டமின்கள் B2, விட்டமின்கள் B3 போன்ற சத்துக்களை உள்ளடக்கிய அரிய மூலிகையே இந்த கருஞ்சீரகம். இதனுடைய மருத்துவ குணங்கள்: தோல் நோயை குறைப்பதில் கருஞ்சீரகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. பசியை தூண்டவும் கருஞ்சீரகம் பயன்படுகிறது. ஜீரணத்தை சீர்படுத்தவும் பயன்படுகிறது. வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும். கருஞ்சீரகம் புழுக்கொல்லியாக செயல்படும். வாந்தியை தடுக்கும், இதய வலியை குறைக்கும்.
சிறிதளவு கருஞ்சீரகத்தை பசும்பால் விட்டு அரைத்து முகத்தில் பூசி ஊறிய பின் கழுவி வர முகப்பரு மறையும். கருஞ்சீரகத்தை நீர் விட்டு அரைத்து நல்லெண்ணெயில் குழைத்து கரப்பான் சிரங்கு ஆகியவற்றில் பூசி வர குணம் தெரியும். கருஞ்சீரகத்தை தேன் விட்டு அரைத்து பிரசவித்த பின் ஏற்படும் வலிக்கு பூசிட வலி மாறும். கருஞ்சீரகத்தை அரைத்து தேமல் மேல் பூசி வர தேமல் சிறிது சிறிதாக மாறும். கருஞ்சீரகத்தை வறுத்து காடி விட்டு அரைத்து சொறி தேமல் மேல் பூசி வர தேமல் சொறியும் மறையும். கருஞ்சீரகம் கருஞ்சீரக பொடி மல்லிப்பொடி இரண்டையும் பாலில் கலந்து சாப்பிட அஜீர்ணம் மாறும். கருஞ்சீரக பொடியை தயிரில் கலந்து சாப்பிட அஜீர்ணம் மற்றும் வாயு உற்பத்தி மாறும். கருஞ்சீரகத்தை எருமை பால் விட்டு அரைத்து முகத்தில் தடவி வர முகப்பரு மாறும். கருஞ்சீரகத்தை வெற்றிலை சாறு விட்டு அரைத்து காது கண்ண பகுதியில் ஏற்படும் வீக்கம் மேல் பற்று போட வீக்கம் மறையும். கருஞ்சீரகத்தை வினிகரில் வேக வைத்து வாய் கொப்பளித்தால் பல் வலிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கருஞ்சீரக எண்ணெய் பக்கவாத நோய்க்கு சிறந்த மருந்தாகும். கருஞ்சீரகத்தை தூளாக்கி தேனில் கலந்து வெந்நீருடன் சாப்பிட்டால் சிறுநீர் கல்லை கரைத்து சிறுநீர் அடைப்பை அகற்றும். கருஞ்சீரகத்தை அரைத்து பத்து போட்டால் தலைவலிக்கு நல்லது. கருஞ்சீரகத்தை வறுத்து தூளாக்கி நல்லெண்ணெயில் ஊற வைத்து பிறகு மூக்கில் சொட்டுகள் விட்டால் கடுமையான ஜலதோஷமும் நீங்கும். இது தலைமுடிக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. கருஞ்சீரகத்தை 4 டீஸ்பூன் எடுத்துக்கொண்டு லேசாக வறுக்கவும். 250 மில்லிலிட்டர் நல்லெண்ணெயை காய்ச்சி அதில் போட்டு வேக விடவும். எண்ணெய் புகை வரும்படி காயக்கூடாது. பின் ஆறியதும் இந்த எண்ணெயை வடிகட்டி வைத்து கொண்டு தலையில் தேய்த்து வரலாம். அமீர் கிங்குன்ட்டு ஒருத்தங்க வந்து இந்த முழு டீட்டெயில்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்னெல்லாம் வந்து எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அமீர் கிங் சார், உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப். ஏன்னா இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி எல்லாரும் இந்த இதே மாதிரி எல்லா மொழிகளையும் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தமிழனுக்கும் சொந்தமான ஒரு கலை, முக்கியமான கலை. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸுகளை எங்கள் சேனலில் டோட்டலாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு திருப்பியும் ஒரு நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம். ஹோமில் இருக்கும். இல்லைன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.